போடாதீங்கடா போங்க. யார் மணி தரந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு நான் யாருன்னு கேக்குறீங்களா? நீங்க யாரு? நாங்களா அது தரந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம். நீ பூட்டி கடந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கே. இத பாருமா, இது எங்க வீடு? நீ எப்படி எங்க வீட்டுக்குள்ள வந்த? இது பாருங்க, இந்த வீட்டுக்கு நான் 4000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்கேன். இப்போ இது ஏன் வீடு? தயவு செஞ்சு வெளியில போறீங்களா? என்னது 4000 ஆ? யார் கிட்ட? அது அந்த போட்டோல இருக்காரே தாடி காரர், அவர்கிட்ட தான் கொடுத்தேன். ஐயோ ஐயோ, அந்த டுபாக்கூர் பார்ட்டிக்கிட்ட மாட்டிக்கினியா? சாம்பல் தலையா குப்பி? அந்த மோடி மசன் கையில மாட்டிக்கினியா? அவன் துட்டு அவ்வளவுதான். அவர் ஹவுஸ் ஓனர் இல்ல, அலி பாபா. அவர் உங்களை அல்வா பார்ட்டினாரு? கடைசில அவரே அல்வா பார்ட்டியா? அல்வா பார்ட்டிலாம் பழசு, எங்க அப்பா ஐஸ் ஃப்ரூட் பார்ட்டி. வாட்? இத பாருமா, நாங்க இந்த வீட்ல 20 வருஷமா குடி இருக்கோம். நீ தயவு செஞ்சு இங்க வந்து காலி பண்ணிடு. அது எப்படி முடியும்? நான் தாள் கிட்ட 4000 ரூபாய் கொடுத்திருக்கேன். ஒன்னு பணம் கொடுங்க இல்ல வீடு கொடுங்க. ம், நாங்களே எக்மோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி இடிச்சுக்கோ புடிச்சுக்கோ வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல உனக்கு வேற இடம் தரணுமா? எங்க அப்பா கிட்ட கொடுத்த பணம் உண்டியில போட்டது மாதிரி திரும்பாது. இப்படி சொன்னா எப்படி? நீ ஏமாந்ததுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். அந்த தாடிக்காரர் வரட்டும், அது வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். தங்கம், இப்ப என்ன பண்றது? அண்ணன் வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்னடே ஜாலியா தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க போல இருக்க. யோ யோ, வைங்க உட்கார் உட்காரியா? என்ன சொன்னேன்? இல்ல, ஜாலியா தண்ணி அடிச்சிருக்கேன்னு சொன்னேன். வாய தர. எதுக்குண்ணே? வாய தரையா? எதுக்குண்ணே? வாய தரையாங்கிற. என்ன கேட்டது? அப்படியே ஊத்திட்டீங்க. வாய் வயிறு குடலெல்லாம் டகடகன்னு எரியுது. உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும் எரியுதுல்ல. ஒரு குடிகார எவ்வளவு தியாகங்களுக்கு நடுவில் இந்த கருமத்தை குடிச்சிருக்கான், அவனை போய் ஜாலியா குடிக்கிறேங்கிறேன். இனிமேல் காவியா? கேட்க மாட்டேன். போய் கேட்க மாட்டேன். போ, வரேனே. ஜாலியா குடிக்கிறாங்களா? அவனுக்கு தெரியும் அந்த வேதனை. எங்க அப்பனுக்கு சில்லறையே என்ன தெரியாதே. நோட்டை எண்ணிட்டு இருக்கானே. இதை எப்படியா சுட்டுருணுமே? கிடையாது. சார், தம்பி அண்ணாச்சி உனக்கு 200 தான் தரணும். பெரியவங்க நீங்களே சொல்லிட்டீங்க. சரி, அந்த 200 தான் வாங்கி தாங்க. அண்ணா, இது அண்ணாச்சி 200 கொடுங்க. யோ, நான் சும்மா ஒரு கணக்கு பேசிட்டேன்மையா. யோ, குடுன்னு சொல்லல. யோ, நீ என்ன பெரிய நாடாமையா? கட்ட பஞ்சாயத்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப கட்டையனங்களை பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சீங்க, போய் வேலை பாட்டு. இது சரி போயிட்டு வரா. ஏய், வாங்களா. இவர் வாயால இந்த தம்பிக்கு 200 பணம் தரேன்னு சொன்னாரு. இப்ப தர மாட்டே அடம் பிடிக்காரு. என்னன்னு கேளுங்க. தம்பி, இது உனக்கு சேர வேண்டியது. இடத்த காலி பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் பா. இது எனக்கு சேர வேண்டியது. கமிஷன் போத்துக்கு இந்தா. ஏவா, எல்லாரும் வாங்க. என் மகம் பண்ற பிராடு ஸ்பீட பார்த்தா 18 வயசுல ஓட்டு போறதுக்கு பதிலா தீகார் ஜெயில தான் இருப்பான் போல இருக்கு. போஸ்டல் ஓட்டு தான் போ. யார் அது கலாட்டம் பண்றது? ஏ பொண்ணு, என்னது இது? வந்தது வராததுமா லாண்டரி கட்ட ஆரம்பிச்சிட்டியா? எல்லாத்தையும் சுருட்டிட்டு வெளிப்போம். போப்பா. யார்? ஆ, லவுட் ஸ்பீக்கர் வச்சிட்டு சுத்தினா இல்ல நீ? அடாவடி பண்ணிட்டு உள்ள வந்து நீதானே? நான் அடாவடி ஒண்ணும் பண்ணல, அட்வான்ஸ் கொடுத்து தான் உள்ள வந்திருக்கேன். 4000 ரூபீஸ் கேள்விப்பட்டேன். யாராவது ஜிப்பா போட்டு தாடியோட இருந்தா அவங்க கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கிறது மாட்டறது நாங்களா? வெளிய போ. நான் கொடுத்த 4000 ரூபீஸ் முதல்ல திருப்பி கொடு, நான் போறேன். அது கொடுத்த ஆள் கிட்ட திருப்பி வாங்கிக்கோ. அப்ப அவரை போய் வர சொல்லு. இந்த குளிர்ல நான் அவரை எங்க போய் தேடுறது? என்ன வம்பு பிடிச்ச ஆளா இருக்கியே? வம்பு? நானு? ஆமா. பணத்தை கொடு இல்லனா இடத்தை கொடு. பணத்தை என்னால கொடுக்க முடியாது. ஓஹோ,
சோ ஒரு ஆள் வந்து அட்வான்ஸ் வாங்குவீங்க இன்னொரு ஆள் வந்து வீட்டு விட்டு வெளியில போன் சொல்வீங்க என்ன ப்ளே பண்றீங்களா என் பணத்தை கொடுங்க பணத்தை என்னால கொடுக்க முடியாதுமா ஆஹா சோ இவ்ளோ நேரம் வெறும் கையில முளம் போட்டுட்டு இருந்தீங்களா யாரு வெறும் கையில யார பார்த்து முளம் போட ஆஹா ஓகே யோ என்ன எங்க நிக்கிற நீங்க என்ன பண்ற நீ நிக்கிறது பார்த்தா வந்தேன் ஆமா ஏன் நிக்கிற யார் பொருள் நிக்கிற அட சொல்லியா அது ஒண்ணுமில்லமா இந்த உத்தம் சந்த் சேட் இருக்கானே அவனுக்கு ஏதோ பண கஷ்டமா அத கரம் கொடுக்கலாம் வந்தேன் உண்மையா சொல்லுனா சரி கடை வாங்க வந்தேன் என்னப்பா இருக்கிறதுலயே பணக்கார கடவும் திருப்பதி ஏழுமலையா அவருக்கே கடன் கொடுத்தவர் குபேர அவ்ளோ ரிச்சான பேரை வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிறியா குபேரன் பேர் மட்டும் வச்சா அவன் கடன் கொடுக்க மாட்டான் அதோட சேர்த்து இத பார் இந்த மாதிரி ஏதாவது வச்சாதான் கொடுப்பான் இங்க உன்னை நம்பி வரல நிட்ட முடியாது நகத்தை எடுத்துருவேன் என்னைய அது ஏழுமலையா நீ அடகு வைக்க போற சேட்டுக்கு ஏழுமலையா பிள்ளையாரு முருகர் இத பத்தி எல்லாம் கவலை இல்ல தங்க குண்டு பண்ணி தான் முக்கியம் நானாவது இது பின்னாடி பார் என்ன அது குழந்தையோட வந்திருக்காங்க கேட்டனே குழந்தை பேரு தங்கமா யாரோ சொல்லிருக்காங்க தங்கத்தை அடமான வச்சா கடன் கொடுப்பாங்கன்னு அது தப்பா புரிஞ்சிட்டு வந்திருக்க பாவம் சரி உனக்கு எவ்வளவு பணம் வேணும் உனக்கு எதுக்கு அது எதையுமே நேரா கேட்டா சொல்ல மாட்டியா நீ அப்ப திரும்பி கேளு சொல்றேன் சரி சரி 4000 ரூபாய் நான் தரையா நீ வட்டி கடை வச்சிருக்கியா இல்ல ஸ்வெட்டர் கடை வச்சிருக்கேன் அதுக்காக பேங்க்ல லோன் வாங்குனேன் உன்ன நம்பி எந்த மாதா கடன் கொடுத்தா மேனேஜர் சரி செக்யூரிட்டி என்ன கொடுத்த என்ன பார்த்ததுமே செக்யூரிட்டி எதுவும் வேணான்னு பல்ல இழுச்சிட்டு பணம் கொடுத்துட்டான் சீக்கிரம் உள்ள போய்டுவா இல்லனா ரிட்டயர் ஆயிடுவான் சரி சரி மோதிரத்தை கொடு பணம் தரேன் நீயே கடன் வாங்கிருக்க எனக்கு எப்படி கடன் கொடுப்ப கடன் வெச்சது போக மிச்ச பணம் இருக்கு அத தரேன் கடனை திருப்பி கொடுக்க வேண்டமா அது இல்ல உனக்கு எதுக்கு சும்மா ஏய் ஏய் யாபா அது ஒண்ணு தான் இருக்கு இத ஏபா அது அது குடுறானே நான் ஒன்னு பணத்தை கொடு இல்லனா மோதிரத்தை திருப்பி கொடு எப் தரையா அலைற இந்தா கரெக்ட்டா கொடு ஜோ சரி மன்னிச்சிட்டேன் கையிடுங்க எடுத்துட்டேன் ஏப்பா என்ன உண்மையிலேயே நீ மன்னிச்சியா வர வர நீங்க இந்த தாடிக்குள்ள மறைஞ்சிட்டு என்ன யோசிக்கிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது சரி சரி மன்னிச்சிட்டேன் ஜோ எனக்கு என்ன ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு கண்டிப்பா பாம் என்ன பையன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கானே டைட்டா பேன் போட்டுருக்கான் கை விட்டு பணத்தை எடுக்கிற தெரிஞ்சுக்காம போறான் அப்புறம் போட்டது ஆயிதான் தீரணும் குடும்ப பாரத செவந்து தான் தீரணும் அமௌண்ட் வேற பெருசா இருக்கு எப்படி செலவு செய்யணும் யோசிக்கிறதுக்கு ஆப்படே வேஸ்ட் ஆயி போடுங்க என்ன பொலம ஒண்ணு இல்லப்பா கட்டி போடி டா கண்ணாளா கட்டி போடி கட்டி யார் அது உள்ள சத்தம் போடுறது என் பேரு கவிதா கவிதா நாங்க என்ன இங்க அட்டெண்டன்ஸ் எடுக்கறோம் கண்ணாளா கட்டி போடி கட்டி என்ன நான் மட்டும் பேசிட்டே இருக்க நீ பாட்டு கத்துக்கிட்டே இருக்க ஆமா தெரியாம தான் கேக்குறேன் சின்ன வயசுல ஏதாவது ஆம்ப்ளிஃபையர் முழுங்கிட்டியா இந்த கத்து கத்துற கொடைக்கானல் விட்டு எல்லாரும் ஓடி போறாங்க நீ முதல்ல வெளிய வா பாத்ரூம் போட்டு பாடுறது எனக்கு 24 ஹவர் சர்வீஸ் மாதிரி நான் குளிச்சிட்டே பாடுவேன் பாடிட்டே குளிப்பேன் எப்ப வேணாலும் பாடுவேன் தூங்கும் போது எப்படி பாடுவேன் ட்ரீம் சாங் பாடுவேன் ஆ நிறைய குரட்ட ஓடுவ போடுறது முதல்ல பாத்ரூம் ஓட்டி வெளிய வா என்ன வெளிய வா மிரட்டிட்டு இருக்க இது ஒரு டப்பா பாத்ரூம் வெளியில கட்டி வச்சிருக்கீங்களே உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா உங்களுக்கு அறிவு இருக்குன்னு நாங்க என்னிக்காவது சொன்னமா பின்ன இதே வெளியில கட்டினீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல எங்க மாப்பிள்ள தியாகம் இருக்கானே அவன் பாத்ரூம் போனா அவ்வளவுதான் ஒரே அதெல்லாம் உனக்கு எதுக்கு நீ பாத்ரூம் ஓட்டி வெளிய வா முதல்ல என் 4000 ரூபாய் கொடு அதுக்கு அப்புறம் நான் வெளியில போறேன் 4000 ரூபாய் எங்க கிட்ட இருக்கு ஐயோ இங்க கணா என்ன சட்ட போடுறது என்னையா காசு கேட்ட உடனே சவுண்ட் வீக் ஆயிடுச்சு அது வேற ஒண்ணும் இல்லங்க என்னோட ஆம்ப்ளிஃபையர் நான் தொலைச்சிட்டேன் அதான் நீ ஒண்ணு அவசரப்பட்டு குளிச்சிட்டு வெளியே வர வேண்டாம் நிதானமா மெதுவா வந்தா போதும் ஓகே நான் இப்ப வந்துறேன் என்ன பந்தாவா வந்தா பஞ்சரான டயர் மாதிரி உருண்டு போயிட்டு இருக்கா ஸ்வெட்டர் கலர் கலரான ஸ்வெட்டர் ஹாய் ஓ வாமா சிவப்பு குயிலே பாட்டெல்லாம் எப்படி இருக்கு சோல பாட்டு பாடி பாடி போர் அடிச்சு போச்சு டுவெட் பண்ணும் போல இருக்கு அப்படி போடு என்ன கொடைக்கானல் வந்த உடனே லவ்ஸா இந்த கொடைக்கானல் ராசி அப்படி ஆமா யார் அந்த லவர் அவர் யாருன்னு சொன்னா உனக்கு தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் இந்த கொடைக்கானலுக்கு அவர் தான் ஹீரோ பின்ன ஊ ரேஞ்சுக்கு ஹீரோ லவ் பண்ணாம வில்லனிய லவ் பண்ணுவ ஹேய்
இந்த ஸ்வெட்டர் நல்லா இருக்கே என்ன விலை இது விக்கிறதுக்காக இல்ல பிரியமான ஒருத்தருக்கு கொடுக்கிறதுக்காக அப்படி போடு என்ன லவ்ஸா கொடுக்கனல் ராசியே அப்படிதான் யார் அந்த அவரு அவர் யாருன்னு சொன்னா உனக்கு தெரியாது ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் என்ன பொறுத்த வர இந்த கொடைக்கானலுக்கே அவர்தான் ஹீரோ சோ நீயும் ஒரு ஹீரோவை லவ் பண்ற நானும் ஒரு ஹீரோவை லவ் பண்றேன் ஆனா அவங்க நம்மள லவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியலையே அவர் லவ் பண்றாரா இல்லையான்னு நான் கவலையே படுறது இல்ல டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் கூட ட்ரீம் சாங் தான் குட் மார்னிங் ஏய் யார் ஏம்பா இது உங்களுக்கே நல்லா இருக்கா காலங்காத்தல எல்லாரும் சேர்ந்து பிக் பிரதர் பயமுத்துறீங்க இன்னைக்கு என்ன தினம் இன்னைக்கு என்ன தினம் மே தினம் தொழிலாளர் தினம் ஆமா இல்ல பின்ன பிரியாணி தினம் பிரியாணியா எஸ் எங்களுக்கு இன்னைக்கு பிரியாணி வாங்கி தரேன் சொன்னீங்க ஏன் சொன்னே சொன்னீங்க சரி சொன்னே அதுக்கு என்னப்பா இன்னைக்கு பிரியாணி வாங்கி தரல உன்னோட பேச்ச கேட்க மாட்டேன் நம்ம மூஞ்சில அங்க முழிக்க மாட்டோம் வேண்டாம் உன் கூட பேச மாட்டோம் எனக்கு பிரியாணி மிச்சம் சரி 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 இன்னைக்கு உங்களுக்கு பிரியாணி தானே வேணும் மத்தியானம் உங்களுக்கு முட்டையோட பிரியாணி கமிங் இந்த பிரியாணி சொல்லிட்டோம் யாரு முட்டை அடிக்கிறது எவனாவது மாட்டாமலா இருக்க போறா பார்த்தலாம் கஞ்சியா யாரை கேட்டு ஊட்டினாய் கஞ்சி எதற்கு ஊட்டினாய் கஞ்சி வானம் புழைகிறதா பூமி விளைகிறதா மம்மி எங்க ரேஞ்சே வேற புளி பச்சாலும் புல்லை தின்னாது பிரியாணி ஐட்டான் தின்னும் பிரியாணியா இன்னைக்கு அண்ணன் பிரியாணி வாங்கி வர போறாரு முட்டை பிரியாணி அதான் வைத்த காலி பண்ணி வச்சிருக்கோம் டேய் கடையில இருக்கிற பிரியாணியை விட கையில இருக்கிற கஞ்சி எவ்வளவோ மேல்டா ஐயோ அம்மா தத்துமலைய போலீறாங்க நாங்க ஒரு முடிவு எடுத்துறோம் அது நிறைவேறாம விட மாட்டோம் கஞ்சியை தொட மாட்டோம் பிரியாணியை விட மாட்டோம் கஞ்சி டான் டான் சீ எக்கடா கிட்ட போங்கடா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் வருடா வருடம் நமது கொடைக்கானல் மட்டுமே நடக்கக்கூடிய சிறப்பு போட்டி படகில் சென்று வாத்தி பிடிக்கும் போட்டி இப்போது ஆரம்பிக்கப் போகிறது திறமை உள்ளவர்கள் போட்டியில் கலந்து கொள்ளலாம் வெற்றி பெறுவோருக்கு ரொக்க பரிசு வழங்கப்படும் இப்போது போட்டி ஆரம்பிக்க போகிறது ரெடி 1 2 3 போட்டியில் குபேரன் வெற்றி பெற்றுள்ளார் புறாக்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு அங்க புள்ளைங்க பட்டினியா கிடக்குது எங்கடி உங்க அண்ணன் பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னா அவ்வளவுதானே அப்படிலாம் சொல்லாதீங்க சித்தி எங்க அண்ணன் சொன்னா சொன்னதுதான் அவர் பேர்ல குபேர குடத்துல தர்ம சொல்லல ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் வந்தாச்சுமா அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க அத விடுனா குழந்தைகளுக்கு என்ன என்னன்னு வாங்கிட்டு வரலையா இல்லம்மா சித்தி நம்பர் 1 சொல்லிட்டு போன மாதிரி என்னால வாங்க முடியல என்னன்னு இப்படி சொல்ற பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடாம இருக்கு நான் என்னமா பண்ணட்டும் சிக்கன் பிரியாணி வாங்கலாம்னு போனேன் அங்க முட்டை பிரியாணி தான் கிடைச்சது சிக்கன் எல்லாம் வித்து போச்சா ஐயோ அண்ணா இது நீயே சாப்பிட்டு பசங்களுக்கு கொடுப்போம் கோ அண்ணா நீ நானா இத பார் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு இவ்வளவு பெருசா போச்சு இதை நான் எப்படி குறைக்கிறதுனே தெரியல இது என்கிட்ட கொடு
புறாக்க நான் தேடி போடுறேன், நீ போய் பசங்களுக்கு பிரியாணி கொடு. கோ 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 கோ. உங்களுக்கு பிரியாணி எல்லாம் கிடையாது, கேள் வரகுதான். ஓகே எல்லாரும் வாங்க, கத்தக்கூடாது, லைனா உட்காருங்க, அக்கா தரேன். அக்கா தானி சமையல் சாதம், முட்டை கூட பிரமாதம். குண்டு முட்டை, யாரு சாப்பிடாதீங்க, யாரு சாப்பிட கூடாது. மாமா குண்டு முட்டை எழுதி, குண்டு முட்டையாவது கோழியாவது, போங்க சாப்பிடுற குழந்தைங்களை. என்னடி பெரிய குழந்தைங்க, நம்ம வீட்டுக்கு முக்கியமான பார்ட்டிக்கு சாப்பிட வர்றாங்க, அவங்கள கவனிக்கிறத விட்டுட்டு வாங்க 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 வாங்க. உட்காருங்க உட்காருங்க, இதோ பாருங்க, இது உங்க வீடு மாதிரி, கூச்சப்படாம சாப்பிடுங்க. என்னது முட்டை பிரியாணி, கோழி பிரியாணி இல்லையா? ஐயோ, கோழி பிரியாணி கிடைக்கல, அதனாலதான் முட்டை பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. என்னடி மச மசு நிக்கிற, வறுத்தகறி சாலம் வருது எடுத்துட்டு வா போ. வெக்கப்படாதீங்க, நம்ம வீடு தான், அள்ளி அமுக்குங்க. இந்த கடற்கஜா எப்படி முழுங்குறான் பாரு. அந்த பீப்பாவை எப்படி ஏப்ப விடுறான் பாரு. என்ன மாதிரி வேலை இல்லாதவங்க, நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு சங்கத்துடைய முதல் நாள் மீட்டிங், மீட்டிங் முடிஞ்சோட நேரா நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். வீடா இருக்கா? வீடாவா? இதோ வாங்கிட்டு வர சொல்றேன்.